கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்மார்ட் சிட்டி அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மும்பையில் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டு கேட்டு அது ஆரம்ப கட்டம் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி நடந்தது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதே போல் அத்திக்கேடு வன திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக கேட்ட திட்டம் இன்றைக்கி வேலை ஆரம்பிக்க வச்சுருக்காரு முதலமைச்சர் நிதி ஒதுக்கி. நொய்யல்லாறு கிட்டத்தட்ட 210 கோடி 100 ஆண்டுகாலமாக அது விவசாயிகளாக சொன்னாங்க, வந்து பூஜைக்கு வந்த போது சொன்னாங்க 100 ஆண்டுகளாக இதை கேட்டிருந்தோம் யாரும் செய்யலை. இன்றைக்கி விவசாயம் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நிதி ஒதுக்கியிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேறொரு படித்துறை பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் வருவாங்க அந்த இறந்தவங்களுடைய ஈமக்கரிய செய்யறது அதுக்கும் இன்றைக்கி படித்துறை கட்டம். இப்போ என்னென்ன கோவை மாவட்டத்துக்கு தேவையோ அதே போல் 3ஆம் கூட்டுக்குண்டு திட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலஎடுப்பு இன்றைக்கி அந்த வேகம் நடந்துகிட்ருக்கு, முடிஞ்சதும் ஸ்கீம் ஆரம்பிச்சிடும். ஆகவே இன்றைக்கி என்னென்ன திட்டங்கள் தேவையோ இன்றைக்கி அத்தனை திட்டங்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தந்திருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை இங்கே நாங்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். எப்போ போனாலும் இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர். ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு யாரும் செய்யாத எல்லாம் நம்முடைய மாவட்டத்திற்கு அள்ளி தந்த முதலமைச்சர்கள் புறத்தலை அம்மா அவர்களுக்கும் அதே போல் கேட்டதையெல்லாம் தந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் செஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் எல்லாம் மாவட்ட மக்களின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சென்னை மாநகராட்சியில் சார் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தாலே தனிமைப்படுத்தணும் அப்படின்னு மாநகராட்சி நிர்வாக அறிவித்துக்கிறத சொல்கிறாங்களே சார், அதை பற்றி எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.